அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு என்ற பெயர் உருவான வரலாறு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் யூனிட் எயிட் அண்ட் நைனில் கவர் ஆகக்கூடியது யூனிட் எயிட்டில் எப்படி கவர் ஆகும் அப்படின்னா திராவிட இயக்கம் அதில் அண்ணாவின் பங்களிப்பு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அதில் கவர் ஆகும் யூனிட் நைனில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் அண்ணா வருவார் நம் தமிழ்நாடு வரும் ஸோ கவர் ஆகக்கூடியது சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு அப்படின்னு மாற்றணும்னு சங்கர லிங்கனார் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் சென்னை மாகாணம் என்பது ஆந்திர மாநிலத்துடைய பெரும்பகுதியை குறிக்கும் ஒடிசாவுடைய கஞ்சம் பகுதியை குறிக்கும் கேரளாவிலோட சில பகுதிகளையும் குறிக்கும் எங்கே உண்ணாவிரதத்தை சங்கர லிங்கனார் ஸ்டார்ட் பண்ணுறாரு எந்த தேதி ஸ்டார்ட் பண்ணுறாரு இதெல்லாம் கொஷினாக இடம்பெறக்கூடியது விருதுநகர் தேச பந்து திடலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழில் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் தேச பந்து என அழைக்கப்படுபவர் யார் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு ரிவிஷனுக்காக தான் இந்த கொஷின்லாம் கேட்குறது அப்பொழுது அண்ணா விருதுநகர் போயிட்டு சங்கரலிங்கனாராக சந்திக்கிறாரு அவர் அண்ணாவிடம் கேட்ட வேண்டுகோள் என்னன்னு பார்ப்போம் அண்ணா நீங்களாவது என்னுடைய தமிழ்நாடு பெயர் மாற்ற கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு கேட்குறாரு எழுபத்தி ஆறு நாட்கள் கடந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதிமூணில் சங்கரலிங்கனார் உயர் துறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜனவரி இந்த ரெண்டு வருடத்துலையுமே தமிழ்நாடு பெயர் மாற்றத்திற்கு மசோதா கொண்டு வந்திருப்பாங்க அதாவது தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் அந்த தீர்மானம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் அண்ணா முதல்வரான உடனே சங்கரலிங்கனார் கேட்ட அந்த வேண்டுகோளை நிறைவேற்றுற முயற்சியில் ஈடுபடுகிறார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டுல தமிழக சட்டமன்றத்தில் சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றுவதற்கு அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்கிற தீர்மானத்தை கொண்டு வர்றாரு அப்பொழுது அவர் பேசிய அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இதற்கு முன்னாடி ரெண்டு டைமு அந்த தீர்மானம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு ஸோ என்ன பேசுகிறார் இந்த நாள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரின் வாழ்விலும் எழுச்சியும் மகிழ்ச்சியும் கொள்ள வேண்டிய நாள் இந்த தீர்மானம் எதிர்ப்பு ஏதுமின்றி நிறைவேறினால் அந்த வெற்றி ஒரு கட்சியின் வெற்றி அல்ல தமிழின் வெற்றி தமிழரின் வெற்றி தமிழர் வரலாற்றின் வெற்றி தமிழ் நாட்டின் வெற்றி இந்த வெற்றியில் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசுகிறார் இந்த லைன்ஸ்லாம் முக்கியம் நோட் பண்ணுங்கள் அப்பொழுது சட்ட பேரவைத் தலைவரா யார் இருந்தா அப்படின்னு கொஷின் வரும் நோட் பண்ணுங்க சி பா ஆதித்தனார் தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கும் தமிழ் வாழ்க அப்படின்ற முழக்கத்தோடு நிறைவேற்றம் செஞ்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நவம்பர் இருபத்தி மூணு நோட் பண்ணுங்க அப்பொழுது தான் தமிழ்நாடு பெயர் மாற்ற மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கும் நாடாளுமன்றம் டேட்டு நோட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஜனவரி பதினாலில் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் புற்றுநோயினால் அண்ணா பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பார் அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க இந்த தமிழ்நாடு பெயர் மாற்ற விழாவில் அண்ணா கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டு போகிறார் அப்பொழுது உரையாற்றும் போது அவருடைய லைன்ஸ் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணுங்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ளாவிட்டால் எனது வாழ்க்கையை அர்த்தமற்றதாகிவிடும் உயிர் போனாலும் பரவாயில்லை இந்த விழாவில் கலந்து கொண்டே தீர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உங்கள் முன் உரையாற்றுகிறேன் அப்படின்னு அண்ணா பேசியிருக்கார் இது அவருடைய பற்ற குறிக்கிறது பாரதியார் அவர்கள் தமிழ் தமிழ்நாட்டின் மீது ரொம்ப பாசம் வச்ச ஒரு நபர் அவர் என்ன சொல்றார் அப்படின்றதை பார்ப்போம் யாரேனும் அடிமைப்படுத்த முயன்றால் அதை முறியடிக்கும் வரை ஓய மாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள தவறினால் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடம் கற்பிக்க தயங்க மாட்டார்கள் என்பது தின்னம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மகாகவி பாரதியார் நோட் பண்ணுங்க இந்த பாட லைன்ஸ் ரொம்ப முக்கியம் தமிழ் அப்படின்ற சப்ஜெக்டில் கவர் ஆகக்கூடியது நம்ம ஸ்கூல் புக்லேயும் இருக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டிருக்காங்க செந்தமிழ் நாடினும் போதி இன்ப தேன் வந்து பாயுது காதி பாடலை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நோட் பண்ணுங்க இன்னொரு நபர் நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசியிருக்காரு யார் அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்றதையும் பார்ப்போம் தமிழ்நாட்டு மக்கள் வம்பு சண்டைக்கு போக தயாராக இல்லை இதை யாரும் கோடைத்தனம் என்று கருதிவிடக்கூடாது யாரேனும் வம்பு சண்டைக்கு வந்தால் அந்த வீரர்களின் முதுகெலும்பை முறிக்க தயங்க மாட்டார்கள் என்பது உறுதி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இவர் தான் இந்த வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்கவரு அவருடைய பாடல் வரிகளை நோட் பண்ணுங்கள் இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்ட கொஷின்ஸ் தான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு லைன்ஸு பாருங்கள் நோட் பண்ணுங்க இன்றைக்கி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலம் பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி முக்கியமான கிளாஸஸ் கொடுக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி நியூஸ் பேப்பர் அண்டு நம்ம போடுற வீடியோ தொகுப்புலேருந்து டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள் நோட்ஸ் எடுத்து வைங்க எக்ஸாமுக்கு ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் தேங்க்